பெரியவர்களே, போற்றுதலுக்குரிய தாமூர் கிராமத்தினுடைய தொன்மையான அருகர் ஆலயத்தை மீட்டுருவாக்கி அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே விழாவினை நடத்துகிற பொறுப்பினை சீரோடும் சிறப்போடும் சபலத்தினுடைய தலைமை வீரமாக இருந்து கொண்டிருக்கிற மேல் சித்தாமூர் பீடத்தினுடைய இளைய வட்டாரர்களுடைய வருகையோடு இந்த விழாவையும் இந்த சித்தாலயம் மிகச் சிறப்பாக இயங்குவதற்கு உற்ற துணையாக தொடக்க காலத்திலிருந்தே உள்ளூர் மக்கள், உள்ளாட்சி அமைப்பினுடைய இந்த கிராமத்தினுடைய வார்டு மெம்பர்கள், தலைவர், உப தலைவர், செயலர் மற்றும் நாட்டாண்மைகள் உள்ளிட்டவர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவருமாக இணைந்து ஒரு அருமையான ஆலயத்தை உருவாக்குவதற்கு மிகவும் துணையாக இருந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இன்றைக்கும் கூட இந்த விழா நடைபெறுகிறது என்று ஒரு செய்தியினை மிகப்பெரிய அளவிலே கூட அதற்கு ஒரு பப்ளிசிட்டி எல்லாம் இல்லாத ஒரு சூழலிலும் கூட வாட்ஸ்அப்பினை பார்த்து விட்டு சமணர்கள் இவ்வளவு பேர் வந்திருப்பது உள்ளபடியாக நான் மனதார ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமைனாலே அது வேலை இருக்கோ வேலை இல்லையோ ஒரு ஒய்யார உறங்குவதும் தொலைக்காட்சிகளை பார்ப்பதும் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை தள்ளிக்கொண்டே அடுத்தடுத்து போவதுமான அந்த நிகழ்வுகளை நாம் செய்து விடுவதிலிருந்து கொஞ்சம் மாறி இப்படிப்பட்ட ஒரு தொன்மை தடயத்திற்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. அப்படியெல்லாம் கூட எதுவும் இல்லாத ஒரு சூழலில் ஒரு சிறப்பான முயற்சியை முன்னெடுத்து இருக்கிற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்களாக இந்த நிகழ்வினுடைய அமைப்பாளர்கள் அன்பு தம்பி ரிஷி இந்த முயற்சியை எடுத்திருப்பாரா முன்பே பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் ரிஷி இது எந்த அளவு அவர் பெருசா சொன்னாருன்னு தெரியல, அவரோடு இணைந்து அவருக்கு இணையாக நாங்களும் தோள்கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த செய்தியினை சொல்லி இருக்கிற ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆயுரவாதி சுந்தரதாஸ் என்றைக்கும் எந்த இடத்திலும் எந்த பணியையும் நீங்கள் என்னை கடை மனிதனாக பார்த்தாலும் எப்படியேனும் சமணத்தினுடைய வளர்ச்சிக்கு நானும் துணையாக இருப்பேன் என்று சொல்லாமல் பணிகளை செய்து கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய சகோதரர் கீழ்புத்தூர் பாஸ்கரன் வாடகை பொருட்கள் சங்கத்தினுடைய ஒரு தமிழ்நாடு அளவிலான கூட்டமைப்பினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒரு செயற்குழு உறுப்பினராக அவருமாக இந்த ஒரு வணிகர் அதிலிருந்தெல்லாம் மாறி இன்றைக்கு இந்த அமைப்போடு இணைந்து தன்னுடைய பணியினையும் செய்து கொண்டிருக்கிற அண்ணன் செல்வராஜ் உள்ளிட்டவர்கள் உள்ளபடியாக பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்கள். ஏதோ போற போக்குல வாயார பாராட்டணும் இல்ல, ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து பாராட்டாம விட்டுட்டேன்னு எனக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு உண்மையிலேயே. ஏனென்றால் ஒரு நல்ல பணியினை முன்னெடுத்து செய்யறதுக்கு இன்னைக்கு யாரும் அந்த அளவிற்கு வரக்கூடிய காலம் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கான குடும்பம், அந்த வாழ்க்கை, அந்த ஒரு தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வீடு, தானும் தன்போல் சின்னது ஒரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னு அந்த பாரதிதாசன் பாடுற அந்த வரிகள் தான் வாழ்க்கை எல்லாருக்குமே ஆகி போயிடுது. யாரையும் அந்த அளவுக்கு ஏன் கேட்டீங்கன்னா வாழ்க்கை எப்படிப்பட்டது, எல்லாருமே ஒரு போட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் நாத்தனார் வீட்டுல போய் கேளுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப கந்த துணிக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல 3 வீடு வாங்கி வச்சிருக்காங்க, 4 ஷாப்பிங் அந்த செய்யாத கூட சொத்து வாங்கி வச்சிருக்காங்க. அன்னைக்கு எங்க தாத்தா எல்லாம் அப்படி இருந்தாரு, குதிரை மேல வருவாங்க, யானை மேல வருவாங்கன்னு. நாங்க இன்னைக்கு போயிட்டோங்க, ஆனா ஜனங்க எங்களை பரிகாசம் பண்றாங்க. இப்படி மாதிரியான ஒரு சூழலில் நாம் எல்லோருமாக ஒரு பொருளாதார போராட்டங்களில் நம்மை முன்னிறுத்தி கொள்வதற்காக அப்படி சாதி மதங்களை எல்லாம் கடந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே வந்து ஒரு ரேஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு பிரஷர் ஷூட் அப் ஆயிடுச்சு, 5 ரேங்குக்குள்ள வந்தாகணும் அப்படின்னு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி எல்லாத்திலுமே தேவைகள் மிகுந்து அளவு கடந்து போயிட்டே இருக்கனால எல்லாருக்கும் ஒரு 40-50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் 1970s 1980s சித்தாமூர் மாதிரியான கிராமங்கள் எப்படி இருந்ததோ அன்னைக்கு இருந்த ஒரு பொருள் அளவனுடைய நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இன்றைக்கு பல மடங்கு நாம வளர்ந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த பொருள் வளர்ந்த அளவுக்கு நிம்மதி வளர்ந்திருக்கா, அமைதி நம்ம மனசுல வளர்ந்திருக்கானா, இல்ல ரொம்ப ரொம்ப கீழே தான் போயிருக்கு. அப்போ பல மடங்கு பொருளாதாரத்தால் இழந்திருக்கிறோம். இங்கதான் சமணம் வந்து நிக்குது. சமணம் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத இது ஒரு ஆலயம் கட்டி இருக்கோம்னா இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு, அப்ப இங்கிருந்தவர்கள் யாரும் சமணர்கள்,
இந்த ஊர்ல முழுக்க வாழ்ந்திருக்காங்க. நிறைய பேர் சமணர்கள் இருந்ததுனால இங்க இருந்த பல சிற்பங்கள் எல்லாம் கொள்ளிட்டு இருக்கலாம். அதுல ஏதோ ஒண்ணு கடைசியா நின்னது இங்க இருந்திருக்கும். இந்த சித்தாமூர் அது எங்கிருந்து தொடங்குது? ஆமூர்கள் எல்லாமே வந்து சமணத்தினுடைய பேர் கொண்ட ஊர்கள். ஆமூர் அப்படிங்கிற பேரு திருநரும் குன்றம் அந்த போற பாதையில இருக்கக்கூடிய ஊர் ஆமூர். அந்த ஆமூர் ஒரு சமண கிராமமா இருந்தது. சித்தாமூர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம இளைய மடாதிபதிகள் இருக்கக்கூடிய மேல் சித்தாமூர் தமிழ் சமணத்தினுடைய தரையம். சித்தாமூர்னே ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஓணம்பாக்கம் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல மதுராந்தகம் வட்டத்துல அங்க ஒரு சித்தாமூர், அது சித்தாமூர் ஒன்றியம். அதுக்கு பக்கத்துல தான் ஓணம்பாக்கத்துல நம்ம சமண தலையம் இருக்கு, அங்கேயும் சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க. இதே சித்தாமூர் திருக்கோயிலூர் தாலுக்காவில இருக்கு. ஜஹீர் சித்தாமூர்னு இன்னொரு சித்தாமூர் இருக்கு. 1962 வரைக்கும் 4 சமண குடும்பங்கள் திருக்கோயிலூர் தாலுக்காவில இருக்கக்கூடிய ஜஹீர் சித்தாமூர்ல வாழ்ந்திருக்காங்க. அப்போ அந்த ஜஹீர் சித்தாமூர், அப்போ இந்த காட்டு சித்தாமூர் அந்த சமணர்கள் வாழறாங்க இன்னைக்கும் அந்த காட்டு சித்தாமூர். ஆமூர் நல் ஆமூர் நல்லாமூர்ங்கிற கிராமத்துல சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆமூர் வீரன் ஆமூர் வீரன் ஆமூர்ல சமணர்கள் வாழறாங்க. வயல் ஆமூர் வயலாமூர் இந்த ஆமூர்கள் எல்லாம் வயலாமூர்லயும் சமணர்கள் இருக்காங்க. வந்தவாசி தெல்லாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயலாமூர், அந்த செஞ்சி தாலுக்காவில் இருக்கக்கூடிய வயலாமூர், இந்த ஆமூர்ல இருந்துதான் சித்தாமூர் வயலாமூர் வீராமூர் நல்லாமூர் இப்படிப்பட்ட பேர்கள்லாம் இருக்கு. இந்த ஆமூர்கள் எல்லாமே சமணர்கள் வாழ்ந்ததனுடைய ஒரு தொடர்ச்சியான தடயங்களை கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சமணம்ங்கிறது என்ன? இப்ப இது எங்களுக்கான ஒரு கடவுள் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இது நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை விதமான உயிர்களும் சமமானவை. யாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் உயர்வானவரோ ஒருத்தரை விட ஒருத்தர் கீழானவரோ கிடையவே கிடையாது. சகல உயிர்களும் உலகத்துல சந்தோஷத்தையும் சுகத்தையும் மட்டும்தான் விரும்புது. எந்த உயிரும் துன்பத்தை விரும்பவே விரும்பல. ஆகவே என்னுடைய இன்பத்திற்காக நான் பிரத்யாருக்கு மறந்து கூட கேடுகள் செய்து நான் சுகம் அடைய மாட்டேன்னு சொன்னவர் தான் அங்க உட்கார்ந்து இருக்கார். அப்போ அவருடைய அடிப்படை விஷயம் என்ன சொல்ல வர்றார்? இப்போ அவர் சொல்றது இதுதான், நான் எப்படி இன்பத்தை விரும்புகிறோனோ அதே மாதிரியே நான் இன்னொருவருக்கு தவறியும் கூட நான் துன்பத்தை செய்துவிட மாட்டேன். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படிங்கிற. இப்போ மறந்து கூட ஏப்பா லேட்டு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்கன்னு ஏதோ ஒரு டபாய்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. மறந்து கூட நீ கேடு செஞ்சிட்டேன்னு சொல்லிடாத. யாருக்கும் எதிராளிக்கு கூட செய்யாதேன்னு சொன்னவர். ஏன் செய்யக்கூடாதுன்னா நம்ம வாழ்க்கையில நாம செய்த வினைகள் திரும்ப நம்மை வந்து அடையும். ஆகவே அற்புதமான இந்த அருகர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் மறந்து கூட இம்சை செய்யாதேங்கிற சொல்றாரு. யா தவறி கூட கூடுமான வரைக்கும் பொய் சொல்லாம வாழு, களவு செய்யாம வாழு. அடுத்தவர் கணவன் மனைவி அடுத்த ஆண் பெண் அவங்க மேல உரிமை கொண்டாடாம வாழு. தேவைக்கு அதிகமாக பொருள் திரட்டிக்கிட்டே இருக்கணும்ங்கிற சிந்தனை இல்லாம வாழு. இந்த 5 நெறிகளை சொன்னவர் தான் இங்கே இருக்கக்கூடிய அருகர். அவர் சமயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு அருக நெறியாளர்கள் நிறைந்த ஊராக இந்த சித்தாமூர் கிராமம் விளங்கி இருக்கிறது. இந்த சித்தாமூர் கிராமத்திலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த அருக திருமணியை போற்றி பாதுகாக்கிற பணியை உள்ளூர் மக்கள் எல்லோருமாக இயைந்து செய்து கொண்டிருந்தாலும் அதை தானாக ஒரு முன்வந்து அந்த பணியினை தொடர்ச்சியாக பிரதிபலம் பெருதைய அளவில் ஒன்றும் எதிர்பார்க்காம அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிற வசந்தா அம்மாள் இப்பொழுது அவங்களை பாராட்டினாங்க. எல்லாருமாக இன்னும் ஒரு மீண்டும் ஒரு வேண்டுகோள், அவங்களுக்கு நாம தொடர்ச்சியாக அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்க தயாராக இருக்கலாம். இன்னும் கூடுதலான வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கு நீங்க கடைசியா ஒரு நிகழ்ச்சியில சேர்த்து ஒரு பணத்தை 50-100 முடிஞ்சவங்க எல்லாருமா கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அற்புதமான இப்படிப்பட்ட தடயங்களை போற்றுவது பாதுகாப்பது மாதந்தோறும் ஏதாவது ஒன்றுல 2 இடங்கள்ல கூட இப்படி தமிழ்நாட்டுல மலை பள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பள்ளிகள் மலைகள்ல இருக்கு. இப்படிப்பட்ட தனி சிற்பங்களா கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அல்லது பராமரிக்கப்படாத சிற்பங்களா கிட்டத்தட்ட ஒரு 70-80 இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. இவைகளை எல்லாம் பராமரிப்பது பாதுகாப்பது என்கிற பணியினை இன்றைக்கு நம்முடைய வந்தவாசி ஆலயத்தினுடைய உபாத்தியாயர் வணக்கத்துக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த பூஜை செய்வாங்க. எல்லாருமே அவரை பத்தி தெரியும் நிறைய. அவர் வந்தாருன்னா அவரை எல்லாமே சொல்லுவாருங்க. அவருக்கு தெரிஞ்சது பார்த்தவங்களுக்கு தெரியாதுங்க. அது அவர் எல்லாருக்கும் எல்லார்ட்டையுமே வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறது கஷ்டம். ஆனா ராஜேந்திரன் ஐயா மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவரை யாரும் 2 தரமா பேசுறவங்க இல்லை. நான் கூட பேசினா கூட அதனால எல்லாம்
பின்னாடி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரியான நிலை இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நல்ல பெயர், ஒரு தொடர்ச்சியாக அந்த ஒரு பூஜை பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே நாம் நமது உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இனியவர்களே, இதே மாதிரியான தொடர் நிகழ்ச்சி அடுத்த மாதம் மலையூர் கருணாமையில் இருக்கக்கூடிய தாழம்பூண்டி அந்த ஊர்ல ஒரு அழகத்திருமேனி இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அகிலாண்டேஸ்வரி கல்லூரியினுடைய தாராளருடைய இல்லத்திலே அவருடைய விளைநிலம் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற அந்த அழகத்திருமேனிக்கு பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இப்படி இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா தமிழகத்தில் இன்னைக்கு 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கு. 14 வருவாய் மாவட்டங்கள் இருந்தது, 38ஆம் ஆண்டு இருக்கு. அதுல 38 வருவாய் மாவட்டங்கள்லயும் சித்தாமூர் மாதிரி இப்படிப்பட்ட தனி இங்கெல்லாம் ஒரு சிற்றாலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா சிற்றாலயங்களே இல்லாம வயல்வெளியிலையும் ஒரு குளக்கரைகள்லையும் நிறைய இடங்கள்ல துணி துவைக்கக்கூடிய கல்லாவும் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊர்ல அங்க வந்து காவேரி நதி காவேரியினுடைய ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குளத்துல அங்க வந்து பெரிய வெள்ளம் வந்துடும். அந்த அப்ப வரும்போது அந்த சிற்பத்தை அப்படியே திருப்பி கவுத்து விட்டா வெள்ளம் வர்றது நின்று போயிடும் அந்த ஊர் மக்கள் நம்பிக்கை. இப்படி பல ஊர்கள் அப்படியான நம்பிக்கைகள் இருந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இன்னும் ஒண்ணு, இவர் யார் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் புத்தர் தான் அவரை தெரியும். இன்னும் சமணர்களுக்கு தெரிஞ்ச பேர் வந்து ஆதிநாதர், மகாவீரர் அப்படியான ஒரு பேர்கள் இருக்கு. ஆனா இது வந்து இப்போதைக்கு நம்ம விவாத பொருளா எடுத்துக்க வேண்டாம். இப்படிப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே அருகத்திருமேனிகள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆதிநாதருக்கோ மகாவீரருக்கோ நம்ம வந்து கிபி 14-15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த இடத்திலையும் ஒரு லாஞ்சனங்கள் எந்த சிற்பங்களுக்கும் கிடையாது. இன்றைக்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய உரையினுடைய வீச்சில நம்முடைய இளைய மடாதிபதிகள் அற்புதமா பல கருத்துக்களை அடுத்தடுத்து பகிர்ந்தாங்க. ரொம்ப சிறப்பான கருத்தா மூளையில தூக்கி போட்டுருவாங்க மூளை அப்படிங்கிற கருத்து எனக்கு ரொம்ப பெரிய அளவுல ஈர்க்கப்பட்டிருக்கு. மடாதிபதிகளா இப்படி பேசுறாங்க அப்படின்னு எனக்கே கூட சந்தேகம் வர அளவுக்கு. ஏனென்றால் நாம் எல்லாமே ஒரு பளிங்கு கற்களாலான ஒரு நாமெல்லாம் கருப்பு நிறத்தவர்களாக இருந்தாலும் கூட கருப்பு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. மத மார்பில் ஒரு ஹை லெவல்ல இருக்கணும்னு நம்மளுடைய படத்துகள் காட்டுறதனுடைய விளைவு நாம இந்த கருப்பு கலராக இருக்கக்கூடிய சிற்பங்களை அப்புறப்படுத்திட்டு நாம இந்த நிலையில இருக்கோம். அதையெல்லாம் தயவு செய்து யாரும் தூக்கி போடாமல் நம்முடைய மடாதிபதிகள் அவர்கள் குறிப்பிட்டதை போல் இன்னொரு பகுதியில வச்சு அதை தொடர்ச்சியா பராமரிக்கணும். அதே மாதிரி எந்த சிற்பத்தையும் நாம வந்து இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஷெல்டர் கட்டும் போது அத முகத்தை சரி பண்றேன் அல்லது உடம்பை சரி பண்றேங்கிற வேலைகள் தயவு செஞ்ச கூடாது. ஏன்னா அதோட தொன்மை போயிடும். எந்த காலத்திலும் சொன்னா இது கிபி 10ஆம் நூற்றாண்டு கிபி 9ஆம் நூற்றாண்டுன்னு நாம இப்ப சொல்லும் போது இந்த மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டாங்கிறதுதான் ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா அப்போ அதோட தொன்மை போயிடும், பழமை போயிட்டு நாமளே வேற இன்னொருத்தவங்க சிதைக்கிறது பதிலாக நாங்களே சிதைச்சிட்டோம்னு சொல்லக்கூடாது. அதனால தயவு செஞ்சு நாம யாராவது ஒண்ணு வைக்கணும்னு நினைச்சா கூட புதிய சிற்பத்தை ஒண்ணு வச்சு இது பக்கத்துல இது உங்களுடைய காலத்தை குறிப்பிடணும். ஆகவே தொடர்ச்சியாக இந்த அறப்பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற போட்டிருக்கக்கூடிய ரிஷி ஆயாவளி சுந்தரதாஸ் நம்முடைய வணக்கத்திற்குரிய தம்பி கீழ்புத்தூர் பாஸ்கர் உள்ளிட்டவர்களை இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த அறப்பணிகளை செய்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது வாரந்தோறும் கூட ஒரு இடத்துக்கு போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 80 வெவ்வேறு இடங்கள்ல இந்த அழகத்திருமணிகள் பராமரிக்கப்படாத நிலையில இருக்கு. வார ஒரு வருஷம் ஃபுல்லா போனா 52 வாரம் தான், மாசத்துக்கு ஒண்ணு பண்ணி பாருங்களேன், 80 இடங்கள்னா எத்தனை வருஷம் ஆகும்? 7 வருஷத்துக்கு ஒரு தடவைதான் நாம வந்து சித்தாமூருக்கு வர முடியும். அப்படி வர்றது வந்து பொருத்தமா இருக்காது. ஆகவே வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு என்ன அதுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்களே கொடுக்கறோம், நீங்க சொல்லுங்க எந்த ஊர்ல வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிற போது கண்டிப்பா வாரந்தோறும் ஒவ்வொரு இடத்திலையும் பண்ணலாம். அந்த முன் முயற்சியை வெறும் அஹிம்சை நிலை மாதிரியான அமைப்பு மட்டும் இல்லாம நாங்களும் இருக்கோம், நாங்களும் தாதாக்கள் தான் என்று உண்மையாகவே இந்த பணியினை காட்டி இருக்கிற அறப்பணி இந்த அறப்பணிகளை இப்படித்தான் தாதாக்களாக காட்டணும். அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிற உங்களுக்கு உறப்பூர்வமாக என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இதே அளவுக்கு தொடர்ச்சியாக அனைவரும் வருகை தந்து இப்படிப்பட்ட தொன்மை தடயங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பேர்பட்டாச்சு. இன்னும் நிறைய அற்புதமான பேராசிரியர் ஐயா இருக்காங்க. உண்மையிலே அவங்களுடைய பணிகள் ஒரு என்ன சொல்லணும், பிஆர்பி ஒரு மிகப்பெரிய மலை மாஃபியா. அவருடைய இடத்திலேயே போய் இருந்திருந்தாருன்னா ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மர்தவா அந்த மாதிரி நிலைமைக்கு போயிருக்க வேண்டியவர். இருந்தாலும் கூட தொடர்ச்சியா ஏன் சொல்றேன்னா அவ்வளவு தூரம் துணிச்சலான முறையில பல வழக்குகளை மதுரை நீதிமன்றத்தில் தொடுத்து சமணத்தினுடைய தடயங்களை பாதுகாத்தவர் அவர் ஐயா அவர்கள்